வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது வேணும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டங்கிறது இருக்கா? எல்லாருக்குமே உண்டு, ஆனா நிரந்தரமாகவே இருக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும். ஏன்னா அதிர்ஷ்டம் இருந்தாதான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும். பணம், பொருள், இன்பம், செல்வம், பொருளாதாரம், அபிவிருத்தி, வியாபாரம் அப்படிங்கிற எல்லா இதுவுமே இருக்கு. கெட்ட தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு துரதிருஷ்டமான விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் மட்டுப்படுத்துவதற்கு சில குறியீடுகள் இருக்கின்றது. அதுதான் வந்து குட் லக். குட் என்றால் நல்ல, லக் என்றால் அதிர்ஷ்டம். இந்த குறியீடுக்கு பேரு சிஜில் ஃபார் குட் லக் அப்படின்னு அர்த்தம். இந்த குறியீட்டை நீங்கள் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதற்கான வழிவகையிலே அது செய்யும். ஆகையால் இந்த குறியீடுகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அதிர்ஷ்டம் இருந்தாதான் நமக்கு எதுவுமே நல்லது, நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமான விஷயங்கள். கெட்டது நடக்கும்போது கூட அதிர்ஷ்டம் நம்முடன் இருந்ததுனால் தலையில் அடிபட வேண்டியது தலைப்பாகையில் அடிபடும். எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து நாகார்ஜுன அஸ்திரம் கர்ணன் விட்டதை தேரை அழுத்தி அர்ஜுனனை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போக வச்சாரோ, அதே மாதிரி அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் உயிருக்கே ஆபத்தான கண்டமான காலகட்டத்தில் நமக்கு பெரிய அளவில் பொருட்சேதமோ உயிர் சேதமோ இல்லாமல் அதிர்ஷ்டம் இருக்கப்பட்டவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது விதி. சோ அதிர்ஷ்டம் இருந்தால்தான் பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால்தான் பொருள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால்தான் செல்வாக்கு கிடைக்கும். பணம், புகழ், பேர், செல்வாக்கு, அவனுக்கு என்னையா யோகாரம், அதிர்ஷ்டகாரையா? நல்ல மனைவி, நல்ல கண்ணுக்கு நிறைய வந்து விஷயம் உள்ள ஆளுங்க, கை நிறைய சம்பாத்தியம், அதிர்ஷ்டகாரையா, மச்சகாரையா, இப்படிலாம் நம்ம பேச கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு பக்கம் ரொம்ப துரதிஷ்டசாலிங்க, அவன் எதை தொட்டாலும் விளங்குறதே இல்லைங்க, வேஸ்ட் ஃபில்லவங்க. என்ன பாருங்க, ஒரு நேரம் காலகாலத்தில் கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, ரொம்ப வந்து ஆளே வேஸ்ட் பீஸுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ துரதிஷ்டசாலிகளுக்கு கூட இந்த குறியீடு நீங்கள் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது நம்ம கூட இருக்கணும். அதிர்ஷ்ட லட்சுமின்னு சொல்லுவாங்க, யோக லட்சுமின்னு சொல்லுவாங்க. அப்ப அது நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். செல்வலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, யோகலட்சுமி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு இந்த குறியீடுகள் மிகவும் முக்கியமான அம்சத்தை, தாத்பரியத்தை, பரிணாமத்தை வழங்கக்கூடியது. எதுக்கு வந்து இன்னைக்கும் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். சில பேர் வீட்டிலலாம் ஏன் மான் கொம்பு வச்சிருக்காங்க, ஏன் சிங்கத்தின் புகைப்படம், இல்ல சிங்கத்தலை, புலி தலை, புலி உரிமிட்டு இருக்க மாதிரி அப்படிலாம் ஏன் இருக்குது? எல்லாமே குறியீடு, அவங்க யாராவது சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க அதை பயன்படுத்தலாம். இந்த குறியீடுகள் உங்களுக்கு எண்ணற்ற வித்தையை தரக்கூடியது, சக்தியை தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சக்சஸ் என்ற வெற்றி நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். காலகாலத்தில் நமக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும், இல்லை ஒரு கணவன் கிடைக்க வேண்டும், நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், நல்ல அறிவு கிடைக்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், ஒரு வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும், இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும். பணம் என்ற தேவை பூர்த்தியாவதற்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். குறியீடுகள் ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும். எல்லாத்தையும் வாங்கிக்கிறது அவங்க வசதி, ஒன்னாவது வாங்கிக்கிறது அவங்களுடைய இயல்பு, ஒன்றுமே வாங்காம இருக்கிறதும் அவங்களுடைய இஷ்டம். பட் ஆனா ஏதாவது குறியீடுகளை நாம் பயன்படுத்தினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். அப்ப இந்த குறியீடு நமக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய சின்னத்தை அதில் வைத்திருக்கின்றது. அது நமக்கு எப்படினாலும் அதிர்ஷ்டத்தை வரவழைத்து கொடுக்கும், அது நம்ம வாழ்க்கையில வெற்றியை பரிசீலிக்கும், பணத்தை ஈர்க்கும், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு சாதகமான பலன்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை தருவார்கள். எந்த விஷயமும் அதிர்ஷ்டத்தை நோக்கியே பயணப்படும். ஆகையால் இந்த குறியீடுகளை பயன்படுத்துங்கள்.
தேவைப்படுபவர்கள் அடியினை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.